வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் எல்லாமே கிளியராக புரியும். இப்போ உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9x16 ரேஷியோ இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜின்னு இருக்கும், ஸோ அந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையே மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட நேம்ஸ்லாம் வரும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். வீடியோவோட 30 செகண்டுக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷோவாகும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரீம் டு லெஃப்ட்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருந்த அந்த சேனல்ஸ் நேம் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு போயிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போங்க. நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எகைன் ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். ஸோ நீங்கள் லாங் கட் பண்ணிங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஃபஸ்ட்டுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் அந்த சேனலோட நேம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமோ கீனுக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீனுக்கு வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன்லேயே கொஞ்சம் இன்னும் ரிமூவ் ஆகாமல் கொஞ்சம் க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொல்கிற செட்டிங்கை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த குரோமோ கீ ப்ளேஸில் ஃபஸ்ட்டு செட்டிங் வந்து ஒரு 28 இருக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 31 கொடுத்துக்கோங்க. கரெக்டாக 31 கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 58 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கரெக்டாக 58 கீழே வந்து 58 மேலே வந்து 31, ஸோ அதை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கறனால அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி இந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க எண்டிங் வரைய. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு எகை நம்ம ஆட் பண்ண பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ வீடியோ வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த அனிமேஷன் வந்து ப்ளே ஆகிறது கரெக்டாக தெரியும். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலரிங் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரி இருக்குது, ஸோ அதை வந்து உங்களுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி தான் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதே கலரை கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சாங்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ சாங்கோட லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன், ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சேனல் நேம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை கிராப் பண்ணிக்கலாம் அந்த சேனல் நேமை. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப்பிங்னு வரும். கிராப்பிங் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. கீழே ஃபெதர்னு இருக்கும், ஸோ ஃபெதரை வந்து ஒரு 30 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு ரைட் சைடு கரெக்டாக அதை கிராப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் நேமை மட்டும் லைட்டாக இப்படி கிராப் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தாலே தெரியும், ஸோ அதை மட்டும் அந்த சேனல் நேமை மட்டும் இப்படி கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் நேம் எதுவுமே ஷோ ஆகாது. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி வீடியோவோட கார்னரில் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தாலே தெரியும், ஸோ மேலே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க.
இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த லிரிக்ஸும் மேலே வந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலுமே ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ லிங்க்கு. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் வீடியோஸ் வந்து. இப்போ இந்த வீடியோட எண்டிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் லைட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 30 செகண்ட் எடிட் பண்ணுறீங்கன்னா இதை டூப்ளிகேட் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்டார் லைட்டிங் வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டார் லைட் வீடியோ வந்து உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே வந்து நீங்கள் வந்து எகைன் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ளே ஆகும், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைனா டூப்ளிகேட் எடுத்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலுமே சாங்ஸ்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக வந்திருக்கான்னு. நீங்கள் பர்த்டேவுக்கு எடிட் பண்ணுறதா இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வந்து மேலே லிரிக்ஸ் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பர்த்டேவுக்கு எடிட் பண்ணுறதா இருந்தால் ஹாப்பி பர்த்டேன்றது டைப் பண்ணி லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுறது. இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை டெக்ஸ்ட்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே, ஏதாவது லவ் இது பண்ணுறதா இருந்தாலும் லவ் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இல்லை நேம்ஸை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். ஸோ இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ நம்ம சொன்ன ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.